ஜாய்ஃபுல் ஃபேமிலி, மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்மஸ் நாட்களில் நெருங்கி நிற்கிறோம் நம்ம. ஸோ கிறிஸ்மஸ்க்கான எல்லா ஆயத்தங்களும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு ஆல்மோஸ்ட் தயாராகிட்டோம். கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட நிறைய குடும்பங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். மரியாள் யோசேப்பு, அதுக்கப்புறம் சகரியாவோட குடும்பத்தை பார்த்தோம். சகரியாவும் எலிசபெத்தும் எப்பொழுது எவ்வளோ அழகாக தங்களை அர்ப்பணித்து ஆயத்தமானார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் அந்த வரிசையில் மரியாள், யோசேப்பு இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த குடும்பம் ஒரு வித்தியாசமான குடும்பம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம கிறிஸ்மஸ் இயேசு பிறந்துட்டார் அந்த சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும், முதல் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் இல்லை அந்த குழந்தை அந்த பிரசவ காலம் எப்படி இருந்தது என்று சொல்லி கொஞ்சம் யோசிக்க போகிறோம். இந்த கப்புள்ஸ் எப்படி இந்த ஒரு பெரிய பெரிய ஒரு பரலோகத்தின் திட்டத்தை கையாண்டார்கள். ஒரு கணவன் மனைவியாக ஒரு ஏழை குடும்பம், ஒரு ஹம்பிள் ஃபேமிலி. அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள் கிடையாது, அவங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்கிறதற்கு கிடையாது. ஸோ இந்த பிரசவ நாட்களில் இந்த ஒரு பெரிய தெய்வ குமாரனை உலகத்தில் கொண்டு வருகிற இந்த பெரும் பணியை கணவன் மனைவியாக ஒரு குடும்பமாக சேர்ந்து எப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 1:2 மரியாள் யோசேப்பு குறித்து நிறைய காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பிரசவ காலங்களில் நடந்த ஒரு காரியம் என்னென்னா, தேவர் கமிட்டட் டு ஈச் அதர். யோசேப்பு முதலாவது வந்து யோசிக்கிறாங்க, நம்ம மரியாளில் தள்ளி விட்டுறலாம், ஏன்னா மரியாள் கர்ப்பவதியாக மாறியிருக்காங்க, அதற்கு யார் காரணம், எப்படி, ஆனால் மரியாளை கலங்கப்படுத்தாமல் எப்படியாவது தள்ளி விட்டு விட வேண்டும் என்று யோசேப்பு நினைக்கும்போது பரலோகம் அந்த இடத்துல வந்து தே இன்டர்வீன்ட், இல்லை காட் இன்டர்வீன்ட், ஹீ சென்ஸ் அன் ஏஞ்சல், ஒரு தேவ தூதன் வந்து அங்கே நின்று மரியாள் ஒரு பரிசுத்தமான ஒரு பெண், அவளுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது ஒரு பரிசுத்தமான குழந்தை, தெய்வ குமாரனை பெற்றெடுக்கும் ஒரு பெரிய பணியில் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு உறுதுணையாக நீங்கள் நிச்சயம் இருக்க வேண்டும், உங்கள் திருமணம் முறிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி அழகாக ஏஞ்சல் பேசினதுக்கப்புறம் யோசேப்பு தன் மனதை மாற்றிக்கொள்ளுகிறார். மனதை மாற்றிக்கொண்டாலும் இது வந்து ஒரு சவாலான ஒரு காரியம். ஒரு அவர்களுக்கென்று புதிதாய் திருமணமான ஒருவர், ஆனால் வந்து ஒரு குழந்தை இருக்கிறது, இல்லை ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தை, இமீடியட்டாக ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் திருமணமாகி அட்லீஸ்ட் 1 or 2 months ஆனதுக்கப்புறம் இந்த குழந்தை வருது அப்படின்னா கொஞ்சமாவது அவங்க வந்து தயாராக இருக்கலாம் அதற்கு. ஆனால் அவங்களுக்கு முதல்ல குழந்தை, அதுக்கப்புறம்தான் திருமணமே ஆகுது. ஸோ யூனோ எடுத்ததுமே இட் வாஸ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி மேரேஜில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கி திருமணமான புதிதில் புதிதாய் திருமணமான கணவன் மனைவி நடுவில் தான் நிறைய பிரச்சனைகள். ஒரு வாரத்துலலாம் ஆலோசனைக்கு வராங்க. திருமணமாய் 1 வாரம், 3 நாட்கள், 1 மாதம், 3 மாதம், 4 மாதத்தில் விவாகரத்து என்னும் பெரிய முடிவை கூட எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஹோல் இயர் இஸ் ஃபுல் ஆஃப் டென்ஷன். ஏன்னா ஒரு முற்றிலுமாக பின்னணியிலிருந்து வேறு பிரித்து வரப்பட்ட ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வளர்க்கப்பட்ட டிஃப்ரெண்ட் கல்ச்சரில், டிஃப்ரெண்ட் ஏனோ அப்ரிங்கிங்கில் இருக்கிறவங்க வந்து ஒரே ரூஃபில் ஒரு ரூம்குள்ளே வந்து தே ஹாவ் டு மேக் அ ஐனோ ஃபேமிலி அப்படின்னும் போது தெர் இஸ் லாட் ஆஃப் டென்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லையா. ஸோ இன்றைக்கி இருக்கிற யங் பாய்ஸும் கேர்ள்ஸும் எப்படி இருக்காங்கன்னா, தே டோன்ட் வாண்ட் டு ஷோல்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஐயே, இதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் நான் செஞ்சதே கிடையாது, பெண்கள் வந்து இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வளர்க்கப்படுறாங்க. அவங்க ஒரு பிஇ படிக்கிறதே பெரிய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி, சாப்பாடை போகிற வரைக்கும் ஊட்டி வளர்த்து அவங்கள வந்து காரில் கொண்டு ட்ராப் பண்ணி இல்லைனா காலேஜ் பஸ்ஸில் வராங்க. அவங்க வந்து உலகத்தின் சவால்களை சந்திக்காத ஒரு காரியங்கள் இருக்கும்போது, அஸ் சூன் அஸ் தே என்டர் இன் டு த ஃபேமிலி, அவங்க சமைக்கணும், அவங்க வந்து அவங்களுடைய இன்லாஸை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கேர்ள்ஸ் ஆர் கெட்டிங் வெரி இரிட்டேட்டட். இன்னும் நான் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன், ஐ எம் அன் ஐடி ஐனோ பர்சன், ஐ எம் இல்லை நான் ஒரு இந்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன், நான் அவ்வளோ ஒரு பதவியில் இருக்கேன், ஐ ட்ரா ஸோ மச் சேலரி, ஒய் ஐ ஹாவ் டு யூனோ டூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து மேரேஜ் வந்து
மேரேஜ்ன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் வந்து வி டோன்ட் வாண்ட் டு ஷோல்டர் தட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள கஷ்டப்படுகிறோம். தம்பிமாரும் அப்படி தான், இன்றைக்கு இருக்க வாலிப தம்பிமார் அவங்க அப்பா அம்மா எல்லாம் செய்து வளர்த்துறதுனால திருமணமாகி வந்ததும் மனைவி ஒரு நாலஞ்சு காரியம் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. எங்கள் பில்லு கட்டணும், எங்கள் ப்ரொவிஷன்ஸ் வாங்க போகணும், எங்கள் பைப் ரிப்பேர் ஆகிருக்கு, இப்படி ஒவ்வொரு காரியம் வரும்போதில் அவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க. பட் இங்கே யோசிப்பு பார்த்தீங்கன்னா இஸ் ஷோல்டரிங் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி நைஸ்லி. ஒரு ஒரு அவங்களும் ஒரு வாலிப தம்பியாக தான் இருந்திருக்கணும், ஏன்னா மரியாள் வந்து கிட்டத்தட்ட டீனேஜ் கேர்ளாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் ஒரு டீனேஜ் பாயாக தான், ஒரு 18-19 தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், முதலாவது மற்ற 24-25 வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பு நித்திரைத்திலிருந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசு என்று பெயரிட்டான். பாருங்கள், நியூலி மேரிட் கப்புள், ஆனால் ஹீ ஃபஸ்ட் வாஸ் வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் ப்ளஷர். இல்லை ஒருவேளை அவங்க புதிதாக தன்னுடைய இன்பத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு ஒரு தியாகமான மனப்பான்மையில் என் மனைவி இடத்துல ஒரு கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிறது, தேவ குமாரன் பிறக்க போகிறார். இந்த கிறிஸ்மஸில் உங்கள் ஃபேமிலி லைஃபை இதோடு கூட நீங்கள் யோசித்து பார்க்கும்படி நான் அழைக்கிறேன். ஒருவேளை சில நேரம் நம்மளுடைய முன்னுரிமைகள் நடைபெற முடியாமல் இருக்கலாம், சில நேரம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நிறைவேறாமல் இருக்கலாம். சில பேர்லாம் ஒரு சாரி எடுக்காததுக்கு கோச்சிக்கிறாங்க, இல்லை ஒரு புது ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நினச்சேன் முடியல, புது நகை வாங்கலை அதனால் எனக்கு கிறிஸ்மஸ் நல்லா இல்லை. பாருங்கள், இந்த ஆதி இந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருந்த கப்புள்ஸ், தே நெவர் ஈவன் ஹேட் த பேசிக் ரைட்ஸ் டு ஃபுல்ஃபில் அஸ் அ கப்புள், தே நெவர் ஹேட் டைம் டு என்ஜாய்மெண்ட். இம்மீடியட்டாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், மத்தேயு அடுத்த 2 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 வசனத்திலேருந்து குடிமதிப்பு எழுதும்படி தே ஹேட் டு ட்ராவல். ஸோ இமீடியட்லாக தேர் வாஸ் அ ப்ரெக்னன்சி. ஜோசப் ஹேட் டு டேக் கேர் ஆஃப் அ ப்ரெக்னென்ட் விமன் இமீடியட்லி. ஒருவேளை 18-19 தம்பி, அவ்வளோ 20 வச்சுக்கோங்களேன், இம்மீடியட்டாக ப்ரெக்னென்ட் விமன்னா ஹி வுட் ஹவ் பீன் இன் அ ஷாக். இது எப்படி இப்போலாம் வந்து ஆப்ஸ் இருக்குது, கூகுள் இருக்குது, யூ கேன் ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். அந்த காலத்துலலாம் ஒரு வாய்மொழி சொல்லல, மேபி மரியாள் போயிட்டு எலிசபெத் கிட்ட கேட்டுட்டு வந்தது தான் கொஞ்சம் டிப்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை மரியாளோட அம்மா ஓ யோசேப்போட அம்மாவோ கொஞ்சம் ஏதோ டிப்ஸ் கொடுத்துருக்கலாம். இப்படி தான் இருக்க போகுது பிரசவ காலம், அதோட வலிகள், வேதனைகள், அதோட கான்சிக்வன்ஸ், எவ்ரி யூனோ த ஆல் திஸ் 10 months இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் போத் ஆஃப் தெம். அண்ட் யூனோ ஜோசப் அண்ட் மேரி ரெண்டு பேருமே, மரியாள் ரெண்டு பேருமே இந்த பொறுப்பை அவங்க ஷோல்டர் பண்ணிக்கிட்டாங்க. எந்த இடத்துலையுமே தே நெவர் கம்ப்ளைண்ட் எனி திங், தே ஹேட் டு கோ லாட் ஆஃப் திங்ஸ். அதாவது இது வந்து ப்ரெக்னென்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட டெலிவரி டைம் வாஸ் வெரி க்ரூஷியல். அவங்க தே ஹேட் டு யூனோ அந்த ஒரு டெலிவரி டைமில் தே ஹேட் டு ஜேர்னி டுவர்ட்ஸ் பெத்லஹேம்க்கு அவங்க போக வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க எவ்வளோ தூரம் நடந்தாங்களோ தெரியல. அந்த காலத்தில் வெறும் மேக்ஸிமம் போனால் ஒரு கழுதையோ இல்லை ஒரு மேபி கேமல்லையோ அவங்க போயிருக்கலாம். தட் இஸ் த கம்ஃபர்டபுள் திங் ஜோசப் வந்து கொடுத்துருக்க முடியும். ஆனால் ஜோசப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புவர் பர்சன், ஹீ இஸ் அ கார்பெண்டர். அவருக்கு வந்து அவருடைய வருமானத்தில் ஒரு பெரிய வசதிகளை மரியாளுக்கு செய்து கொடுத்துருக்க முடியாது. அவர் என்ன சம்பாதிச்சாரோ அதுக்குள்ளே தான் அவரோட ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நடந்திருப்பாங்க மரியாள், கொஞ்சம் நேரம் ஒரு வேளை ஏதாவது ஒரு கழுதையை வாடகைக்கு கொண்டு வந்திருக்கலாம். வழி நடுகில் அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிதோ, அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லை, தேவர் நாக்கிங் எவ்ரி டோர். நம்ம பிள்ளைங்களாம் இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா ஹஸ்பண்ட்ஸை போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க, என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இது இல்லை அது இல்லை. பாருங்கள், மரியாள் முதல் இயேசுவை பெற்றெடுக்கும்போது அந்த கிறிஸ்மஸில் யூனோ ஷி வாஸ் வெரி ஹம்பிள், ஷி வாஸ் வெரி பொலைட், அவங்க ரொம்ப தாழ்மையாக இருந்தாங்க. அவங்க மனதளவில் அவங்க எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கிறதுக்கான தைரியம் அவங்களுக்குள்ளே இருந்தது. ரெண்டு பேருமே அந்த பொறுப்பை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு தேவர் கமிட்டட் டு ஈச் அதர். யோசேப்பு வந்து என்ன செய்தாரோ அதுக்கு மரியாள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அண்ட் யோசேப்பு பார்க்கும்போது
ரொம்ப அழகாக அந்த அந்த ஜேர்னியை வந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் மனைவிக்கு இந்த ஒரு விஷன் கிடச்சிருக்கு, இது மனைவிக்கிட்ட ஆண்டவர் பேசினார், தன்னோடையும் கூட பேசியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் அந்த தேவ திட்டத்துக்கு முழுமையுமாக தங்களை விட்டு கொடுத்தார்கள். இது ஒரு தேவ பணி, தேவ திட்டம், பரலோகம் பூலோகத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான காரியம். உள்ள இவங்க இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஃபிகர்ஸாக மாறுவாங்க, எல்லாரும் இவங்களை வந்து பார்ப்பாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதப்போ. பட் தேவர் யூனோ ஹம்பிள் எனஃப் டு ஒபே காட்ஸ் வேர்ட். இல்லை, ஆண்டவருடைய காரியத்தை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பம் அந்த சமால்கள் நடுவில் அவங்க போவதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். இன்றைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம குடும்பங்களையும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. போய் ஒவ்வொரு இடமா நாக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இடம் கிடைக்கல, டெலிவரி டைம் வருது, ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு ஒரு அவங்களுடைய உடலில் எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கோ அதை காண்பிக்கிறதுக்கான எல்லா நியாயமான காரணங்களும் இருந்தோம். ரெண்டு பேரும் அந்த எந்த முறுமுறுப்புமே இல்லாமல் அது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கணவன் மனைவியாக இன்றைக்கு ஒருவேளை சில இடங்களில் நம்ம குறைவு படலாம், நம்ம வருமானம் சொற்ப வருமானமாக இருக்கலாம், என்ன இருக்கோ அதுக்குள்ளே ஜஸ்ட் பி ஹாப்பி. இல்லை, அவர்களுடைய சந்தோஷம் எல்லாம் தேவகுமாரன் என் வழியாக பிறக்க போகிறார், எங்கள் குடும்பத்தின் குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவர் ஹாப்பி ஃபார் வாட் காட் வாஸ் டூயிங் இன் தியர் லைஃப். இட் வாஸ் யூனோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான திட்டம், ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது இட் வாஸ் ஸோ ஹம்பிள் வாட் தேவர் ஹேவிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் மனுஷகுமாரனும் அப்படி தான் தன்னை தாழ்த்தி ஒரு 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 ஏழை கோலம் எடுத்து ஒரு மேஞ்சரில் வந்து பிறந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நம்ம இன்றைக்கு நிறைய நேரம் நம்ம செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டாக, வி வாண்ட் எவ்ரி திங் டு பி தேர், அப்போ தான் சந்தோஷம், அப்படி இல்லவே இல்லை. கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கணும், ஒரு வேலை சாண்டா இருக்கணும், ஒரு வேலை இதெல்லாம் செகண்டரி. த ப்ரைமரி திங்கர்ஸ் God is going to be born in our hearts. இல்லை, ஆண்டவர் என்னுடைய என் மூலமாக பிறக்க போகிறார், அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. And they were really shouldering the responsibilities very well. ஸோ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட கணவன் மனைவியாக நிறைய சவால்களை நம்ம சந்திக்க நேரிடுகிறது இல்லையா. உள்ள பணப்பிரச்சனை இருக்கும், குழந்தைகள்னால பிரச்சனை இருக்கும், வெளியிலேருந்து நம்மளுக்கு சில சவால்கள் வரலாம். வரும்போது அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோம், பொறுப்புகளை எப்படி எடுத்து நம்ம எடுத்து செய்கிறோம். யோசி as a head of the family, he did very nicely. அதை எப்போ எங்கே கூட்டிகிட்டு போகணும், எப்படி பண்ணணும், ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி கணவர் மனைவி புதுசாக திருமணமான தம்பதியர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் பேசுகிறேன், என்ன டேக் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. கணவர் நீங்கள் முன்னால் வந்து சில காரியங்களை நீங்கள் கையில் எடுங்க, மனைவி அவங்க கையில் எடுக்கிற காரியத்துக்கான சப்போர்ட்டை நீங்கள் பண்ணி பாருங்கள். Your family will be beautiful. This Christmas will be exciting. Not only be this Christmas, varugra naatkal ellame ungalku sandoshama irukum. Responsibility vandu burden ah paathom appdin sonna oruvela yosip yosirukla na edhukku idha paaknom, yen kulandiye illa idu, ஏதோ ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டார், உங்ககிட்ட தானே தூதன் வந்து பேசினார், அதெல்லாம் நான் வர முடியாது, நீ உங்கள் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு நீ டெலிவரி பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். பட் யூனோ ஜோசப் டுக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டியில். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இந்த தம்பதியர் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பயனடைந்திருப்பீர்களே ஆனால் நீங்களும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆதரித்து தாங்க முன்வாருங்கள். உங்கள் மாதாந்திர தியாகமான நன்கொடைகள் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை இன்னும் சிறப்பாக தயாரிக்க உதவி செய்யும். செக், டிடி அல்லது எம்ஓ அனுப்புவோர் வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் நம்பர் 100 தேவதாஸ் ஸ்ட்ரீட், விஜிஎன் சாந்தி நகர், அம்பத்தூர் எஸ்டேட், சென்னை 58 என்ற விலாசத்திற்கு அனுப்பிடுங்கள். ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்பவர்கள் வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 210102030405060, சேவிங்ஸ் அக்கவுண்ட் IFSC கோட் TMBL 000210, சென்னை பல்லாவரம் பேங்க் என்ற வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக டிரான்ஸ்பர் செய்யலாம். உங்கள் நன்கொடைகள் இவ்வூழியத்தை இன்னும் தீவிரத்தோடு செயல்படுத்த பயன்படுத்தப்படும். மேலும் விவரங்களுக்கு www.wordlife.org.in க்கு லாகின் செய்யவும். பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு மறுபடியுமாக உங்களை வரவேற்கிறோம். மரியாள், யோசேப்பு இவர்களுடைய கமிட்மெண்ட்டை பற்றி பேசிகிட்ருக்கோம்.
குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. தே டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜோசப் அஸ் அ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பியூட்டிஃபுல்லாக அந்த டெலிவரியை கோஆர்டினேட் பண்ணுறாரு. அவருக்கு இடம் கிடைக்கல, ஆனாலும் ஹீ ஃபைண்ட் சம் பிளேஸ், ஒரு மேஞ்சரில், ஒரு ஆட்டு தொழுவத்தில் அதை பிறந்து அதை முன்னணியில் கிடத்துறாங்க. அந்த கப்பல் இஸ் ஸோ ஹாப்பி அபவுட் திஸ் திங், ஹோல் திங். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து கொஞ்ச நாட்களிலே ஏரோது வந்து 2 வயது இருக்கிற எல்லா குழந்தைகளும் கொல்ல போகிறாருன்னு தெரிந்தோடனே தேவ தூதன் யோசேப்புக்கு தோன்றுகிறார். யோசேப்புக்கு தோன்றி அவர் சொல்லுகிறார், இல்லை 2:13 போட்டிருக்கு, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இன்னும் இது ரொம்ப அழகாக ஒரு வசனத்தில் வாசித்துடுறோம், பட் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தே ஹாவ் டு கோ டு அனதர் கண்ட்ரி, வேறு ஒரு தேசத்துக்கு எழுந்து போ சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல யோசேப்போட கமிட்மெண்ட் டு காட் அண்ட் யோசேப்போடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு குடும்பத்தின் தலைவன் கர்த்தரோடு ஒரு அழகான ஒரு உறவை வைத்திருந்ததை பார்க்குறோம். இன்னும் காட் வாஸ் ஏபிள் டு டாக் டு ஜோசப் வெரி ஈஸிலி. ஒரு குடும்ப தலைவனிடம் கர்த்தர் வந்து யோசேப்புக்கிட்டேயும் சரி, மரியாள்கிட்டேயும் சரி, ரெண்டு பேர்கிட்டையும் தேவ தூதர்கள் வந்து பேசிட்டு போகிற அளவுக்கு தேவ ஸ்பிரிச்சுவலி டியூன்டு, அவங்க கனெக்டடாக இருக்காங்க, ஆண்டவரோடு கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்டாக வருது. முதலாவது மரியாளுக்கு தோன்றி சொல்கிறாங்க, மரியாள் டேக் தட் இஸ் டேக்கிங் தட் வெரி சீரியஸ்லி. யோசேப்புக்கு சொல்கிறாங்க, அவன் மனைவியை சேர்த்துக்கொள்னு சொல்லி, அவரும் இஸ் டேக்கிங் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அழகாக டெலிவரி ஃபுல்லாக அவர் பார்க்குறாரு. அடுத்த கமாண்ட்மெண்ட் வருது, இங்கேருந்து கிளம்பி எகிப்துக்கு போ. சாதாரண வேலையா? ஒரு ஷிஃப்டிங் ஆஃப் த ஹவுஸ், அதுவும் ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, திடீர்னு கிளம்பி நீ வந்து எகிப்துக்கு போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ தூரம், எங்கே போகிறோம், எகிப்துக்கு போய் எங்கே தங்க போகிறோம். மரியாள் நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க, எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், யார் வீட்டில் தங்க போகிறோம், குழந்தைக்கெல்லாம் கிடைக்குமா, ஒருவேளை போகிற வழியில் எல்லாம் வசதிகள் இருக்குமா. தே நெவர் ஹேட் ஆன்சர்ஸ். சம்டைம்ஸ் காட் ஷிஃப்ட்ஸ் அஸ், இல்லை ஆண்டவர் நம்மளுக்கு சில சூழ்நிலைகளை, நம்ம குடும்பத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு ஷிஃப்ட் ஆஃப் இது, ஒரு வேளை வேலை கணவருக்கு வேலை கிடைத்து முதலாவது போகணும், திரும்பி பின்னால் மனைவி போகணும், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம குடும்பத்தில் கூட நடைபெறுகிறது. கர்த்தர் நம்ம குடும்பத்தில் அப்படி பேசுகிறவராக, வழி நடத்துகிறவராக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இருக்கிறாரான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முதல் இயேசு வரும்போது அந்த இயேசுவை சுமந்த அந்த தம்பதியர், இயேசு பிறப்பை அனுபவித்த அந்த தம்பதியர் அவ்வளோ அழகாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால பரலோக திட்டம் ஒரு குடும்பத்தின் மூலமாக இந்த பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தது. இட் வாஸ் இன்னாகரேட்டட் பீஸ்ஃபுல்லி. இன்றைக்கு தேவ குடும்பமாக, தேவனை விசுவாசிக்கிற குடும்பமாக, ஆலயத்துக்கு செல்லுகிற ஒரு குடும்பமாக இருக்கிற நம்ம மூலமாக தேவன் ஒரு திட்டத்தை அழகாக இப்படி செயல்படுத்த முடியுமா? கீழ்ப்படுகிறோமா? கணவனாக இருக்கிறவங்க நீங்கள் யோசித்து பாருங்கள், ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கிறவங்க நீங்கள் யோசிப்பு மாதிரி கர்த்தரோடு பேசி, கர்த்தர் உங்களோட எப்போ பேசினார் கடைசியாக? நீங்கள் வந்து குடும்பத்தில் சொல்லணும், மனைவியை பார்த்தேம்மா கர்த்தர் இப்படி செய்ய சொல்கிறாருமா, இங்கே போக சொல்கிறார், இதை செய்ய சொல்லுகிறார், நம்ம குழந்தையை குறித்து இப்படி செய்ய சொல்லுங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் வெளிப்படுத்துவார். பாருங்கள், யோசேப்பும் மரியாளும் ஜெபிக்கிறவர்களாக இருந்ததுனால தான் அந்த குழந்தையை பாதுகாக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார். நீ பிசாசு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக வரும்போது, நம்ம கணவன் மனைவிக்கு விரோதமாக வரும்போது, நம்ம குழந்தைகளுக்கு விரோதமாய் வரும்போது, பாருங்கள் இந்த குழந்தைக்கு விரோதமாக பிசாசு ஒரு சதி செய்தான், இந்த குழந்தை வளர்ந்தால் முழு உலகத்துக்குமான ரட்சிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை கொல்ல வேண்டும் என்று பிசாசு பயங்கரமாக வந்தான். அதே பிசாசு இன்றைக்கு உங்களுடைய எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை இன்னைக்கு பட்சிக்கும்படி, பிள்ளைகளோட வாழ்க்கையை தொடும்படிக்கு இன்னைக்கு பயங்கர தீவிரமாய் வருகிறான். ஆனால் யோசேப்பு மாதிரி, மரியாள் மாதிரி கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால், கர்த்தர் பேசுகிறதை கேட்கும் ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால், குழந்தையை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லிடுவார். சொன்னது மட்டும் இல்லை, அதை ரொம்ப அழகாக தீவிரமாக அவர்கள் எடுத்து செய்து முடிக்கிற குடும்பமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த கணவன் மனைவி, தே வர் கமிட்டட் டு ஈச் அதர் அண்ட் தேவர் கமிட்டட் டு காட். இந்த நாட்களில், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த கமிட்மெண்ட் நம்மளுக்குள்ளே இருக்கிறதா என்பதை நம்ம முற்றிலுமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைய கணவன் மனைவிக்கான கமிட்மெண்ட் குறைஞ்சிட்டே வருது.
இது கான்ட்ராக்ட் மாதிரி ஆயிட்டு வருது. நான் இதை செய்வேன், நீ இதை செய்யணும். அப்படி செய்யலையா நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். சில கணவன்மார்கள் தே டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் ஹோம். இப்போ மனைவிக்கு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யறதில்ல, வெறும் ஆஃபீஸில் உட்காந்துக்க வேண்டியது, காரியங்களை நம்ம முடிக்க வேண்டியது. ஆனால் உங்களுக்கு என்று ஒரு குடும்பம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கான கணக்கை தேவன் கேட்பார். எனக்கு என் பையன் என்ன படிக்கிறானே தெரியாது அப்படின்னு பெருமையாக சொல்கிறது நல்ல விஷயமே இல்லை. அதே போல் மனைவிமார்கள், உங்களுக்கு என்றும் கர்த்தர் பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்புலேருந்து நம்ம ஓட முடியாது. நம்ம வேலை பார்க்குறவர்களாக இருந்தாலும் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பு ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்துருக்கு. ஹஸ்பண்டோட அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக, அவங்களுக்கு கடவுள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கொண்டு வரும்போது அதை செயல்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அதே போல் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை கணவரிடத்தில் சொல்லி அதை செயல்படுத்தணும். பாருங்கள், மரியாள் போய் சொல்கிறாங்க, தேவ தூதர் எட்டாவது நாளில் பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பேர் வைக்கணும்னு சொல்லி பேசும்போது யோசேப்பு அதை நிறைவேற்றுகிறார். அப்போது ரெண்டு பேரும் இணைந்து தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். தினமும் பைபிள் வாசிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை அடிக்கடி வாசிக்க வேண்டும், உபவாசிக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு நாமளும் கீழ்ப்படிஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் தாங்க இயேசு அழகாக பிறக்கிறார். ஸோ இயேசுவோட பிறப்பு அந்த முதல் குடும்பம், அந்த குடும்பத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்னென்னா, இயேசுவோட பிறப்பை அவ்வளோ அழகாக இனாகிரேட் பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்க. அதே போல் தான் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும், இன்றைக்கு நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற உங்கள் குடும்பத்தின் மூலமாக தேவராஜ்ய கட்டுமான பணிக்கான ஒரு திட்டம் இருக்குது, உங்களுக்கான ஒரு ஊழியம் இருக்கிறது. கண்டிப்பாக அது கணவரோடு பேசுவார், மனைவியோடு பேசுவார். நிறைய குடும்பங்களை நான் சந்திக்கிறேன், நிறைய குடும்பங்களை நான் ஊழியத்தின் நிமித்தமாக பார்க்கும்போது சில குடும்பங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க. கணவன் மனைவி சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க, அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஆனால் வாரத்தில் ஒரு முறை அவங்க வீட்டில் ஒரு ஜபம் நடக்குது. அவங்க மனைவி பார்த்திங்கன்னா சில டைம், ஒரு ஒரு வீட்டில் நாங்கள் சிவகாசியில் போயிருந்தோம், அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பல வருடமாக நிறைய விமென்ஸை கூப்பிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அவங்க வந்து ஒரு ஒரு ஜபக்கூட்டம் நடத்துறாங்க. இதன் மூலமாக அநேக இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள். உங்கள் குடும்பத்துக்கு தேவ திட்டம் என்ன? மரியாளும் யோசேப்போம் தேவ குமாரன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அதை காப்பாற்றி அதை அழகாக வளர்த்து நமக்கு கொடுத்தார்கள் இல்லை. ஆனால் நம்ம அதே போல் நம்ம குடும்பம் இன்றைக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் தேவனுக்கு முன்னால் கமிட்மெண்ட்டாக இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வி ஹாவ் டு பி கமிட்டட். என்ன வந்தாலுங்க நம்ம பொறுப்பை நம்ம எடுத்து செய்யணும். நம்ம மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், மனைவி கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், பெற்றோராய் நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். பிள்ளைகளுக்கு பிடிக்குதோ இல்லையோ நன்மையான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லி கொடுத்தே கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், ஆண்டவரை குறித்து பேச வேண்டும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம், நிறைய நேரம் குடும்பம் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வருகிறோம். நல்ல விஷயம்தான், ஆனால் குடும்பம் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் இந்த தேவனுடைய கட்டளைகளை, தேவன் காட்டியிருக்கிற இந்த குடும்பத்தை போல, நீதிமானாகிய யோசேப்பை போல, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மரியாளை போல, நம்ம இந்த குடும்பத்தை கட்டுவதற்கு நம்மளை விட்டு கொடுக்கும்போது இந்த இயேசு எப்படி அழகாக பிறப்பதற்கு அவர்கள் ஒரு ஒரு சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்காக இருந்தாங்களோ, அதே போல் இன்றைக்கு நம்ம மூலமாக இயேசு அநேகரோட வாழ்க்கையில் பிறக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நம்ம வீட்டில் பிறந்துட்டாரு, நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த இயேசு பிறக்காத அநேக வீடுகள் இருக்கிறதே, அதற்கு தான் இன்றைக்கு கணவன் மனைவியாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுத்துக்கிறார். நீங்கள் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணும்போதே எவ்வளோ பெரிய ஆண்டவர் அப்படின்றத எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக, உங்கள் குடும்பம் சாட்சியாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். சரியா, நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அதே சமயத்தில் be committed to each other and be committed to God. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரோடு நான் இணைந்து ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்பா, கணவன் மனைவிக்கு நடுவில் அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, என்ன வந்தாலும் என் பொறுப்புகளை நான் உண்மையாய் செய்ய ஆண்டவரே கணவருக்கும் மனைவிக்கும் நீங்கள் பலன் தரும்படியே ஜெபிக்கிறோம். அப்பா, யோசேப்பை போல, அப்பா மரியாளை போல, அப்பா ஆண்டவரே, குடும்பத்தின் பொறுப்புகளை எடுத்து அழகாக நடத்த உதவி செய்யுங்க. அதிலிருந்து நாங்கள் ஓடி போகக்கூடாது. என்னை நம்பி வந்திருக்கிற மனைவிக்கு நான் காரியங்களை செய்ய வேண்டும்,
என்னை நம்பி இருக்கிற கணவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு மரியாளை போல எங்கள் கடமைகளை செய்யும் போதுதான் கர்த்தர் நீங்க எங்க வாழ்க்கையில மகிமைப்பட முடியும். அது மட்டும் இல்லப்பா, கர்த்தருடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் யோசேப்பும் மரியாளும் கீழ்ப்படிந்தது போல அதுல எவ்வளவு அசௌகரியம் வந்தாலும் அப்பா ஒரு தேசத்துக்கே கிளம்பி போனோம்னாலும் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை கொடுத்தீங்களே, அதே போல இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு குடும்பத்தாரும் உம்முடைய வார்த்தையை அப்பா பிரதானமா எடுத்து ஆண்டவரே கீழ்ப்படிய கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல எங்க மக்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் அதிக சந்தோஷமானதாகவும் சமாதானமானதாகவும் ஆண்டவரே நீர் பிறந்ததை நாங்கள் கொண்டாடும் போது ஆண்டவரே அதே சமயத்துல அநேகருடைய குடும்பங்களை பிறக்க வேண்டும் என்ற ஜபத்தோடு ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவித்து நாங்க கொண்டாட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை இந்த நேரத்துல வியாதியா இருக்கிறவர்களை நினைவு கூறுகிறோம், எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாகப்பா, எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இது எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நாட்களாக அமைய நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன காரியத்துக்காக ஆண்டவரே எங்களுடைய தம்பதியர்கள் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ எங்க குடும்பங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமேனென்றும் பதில் கொடுத்து கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நீங்க கேட்ட இந்த காரியம் உங்க குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ பி கமிட்டட் டு ஈச் அதர் அண்ட் பி கமிட்டட் டு காட். யோசேப்பு மரியாளின் குடும்பத்தை தேவன் ஆசிர்வதித்து உயர்த்தி இன்றைக்கு நம்ம பேசுகிற அளவுக்கு பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறது போல உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாக கர்த்தர் ஆசிர்வதிப்பார். விஷ் யூ ஆல் அ மெரி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் ஆசிர்வாதமாகவும் சந்தோஷமானதாகவும் சமாதானமாகவும் உறவுகளை புதுப்பித்து கொள்கிறதாகவும் இருக்கட்டும். விஷ் யூ ஆல் அ பிளஸட் கிறிஸ்மஸ் ஒன்ஸ் அகேன். அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பயனடைந்திருப்பீர்களே ஆனால் நீங்களும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆதரித்து தாங்க முன்வாருங்கள். உங்கள் மாதாந்திர தியாகமான நன்கொடைகள் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை இன்னும் சிறப்பாக தயாரிக்க உதவி செய்யும். செக், டிடி அல்லது எம்ஓ அனுப்புவோர் வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் நம்பர் 100 தேவதாஸ் ஸ்ட்ரீட், விஜிஎன் சாந்தி நகர், அம்பத்தூர் எஸ்டேட், சென்னை 58 என்ற விலாசத்திற்கு அனுப்பிடுங்கள். ஆன்லைன் டிரான்ஸ்பர் செய்பவர்கள் வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 210102030405060, சேவிங்ஸ் அக்கவுண்ட் IFSC கோட் TMBL00210, சென்னை பல்லாவரம் பேங்க் என்ற வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக டிரான்ஸ்பர் செய்யலாம். உங்கள் நன்கொடைகள் இவ்வூழியத்தை இன்னும் தீவிரத்தோடு செயல்படுத்த பயன்படுத்தப்படும். மேலும் விவரங்களுக்கு www.wordlife.org.in க்கு லாகின் செய்யவும். பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.